மதுரை தமிழ்நாட்டிலேயே மிக முக்கியமான ஒரு மாநகரம். பழக்கத்துக்காக உயிரையே கொடுப்பாங்க, துரோகம்னு வந்துட்டா உயிரையே எடுப்பாங்க. அப்படிப்பட்ட மதுரையில் பட்டப்படிப்பை முடிச்சுட்டு வெட்டித்தனமாக ஊரை சுற்றிக்கிட்டு திரிகிற அஞ்சு பேரை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வாரானே இவன் பேர் சிவா. வீட்டுக்கு ஒரே புள்ள, வசதியான குடும்பம், நண்பர்களோட அரட்டடிக்கிறது தான் இவனோட பொழுதுபோக்கே. இவனுக்கு பிடிக்காத ஒரே விஷயம் பொண்ணுக. இந்த நிற்கிறானே இவன் ரஞ்சித், எது தாப்பில் வார பொண்ணு காவியா. இவங்க ரெண்டு பேரும் சின்சியராக லவ் பண்ணுறாங்க. காவியாவுக்கு எப்படியாவது ரஞ்சித்தை கல்யாணம் பண்ணணும், அதுக்கு ரஞ்சித்து வேலைக்கு போகணும். இப்போ கூட பாருங்கள், இன்டர்வியூ லெட்டர் தான் கொடுத்துட்டு போகிறான். இவன் சுரேஷ், இவனுக்கு பிரச்சனைக்கே இவனோட உயரம்தான், மற்றவங்கள விட உயரம் கம்மி. அதனால் பார்க்குற பொண்ணுகள்லாம் இவனை தம்பின்னு கூப்பிட்றத பெரிய அவமானம் நினைக்கிறான். பைக் தூக்கவே தெம்பில்ல, நீலே எதுக்கு பைக்ல வர? லைசென்ஸ் எல்லாம் வச்சிருக்க தெரியுமா உங்களுக்கு? ஆமா, நாங்களா தூக்கணும் தாங்க மாட்டீங்க. பாரு, பாத்து பைக் தூக்க. தூக்குறோம் தூக்குறோம். இவன் விஜி, இவனுக்கு என்ன நேரமா ஏதாவது ஒரு பொண்ணு கூட போன்ல பேசிக்கிட்டே இருக்கணும். உன்னை பார்க்கணும் போல இருக்கு, காலேஜ் பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாப்புக்கு வரியா? ஹலோ, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? பஸ் ஸ்டாப்ல தான் இருக்கு. ஆ, எங்க? அப்படியே திரும்பி பாரு. ஹாய். ஹாய், ரொம்ப நேரம் ஆச்சு, நாளைக்கு மீட் பண்ணலாம். பை பை. கண்டிப்பா நாளைக்கு மீட் பண்ணுங்க. ஆ, கண்டிப்பா மீட் பண்ணலாம். பை பை. இவன் சரியான போன் பைத்தியம். எஸ் எஸ். இவன் பேரு சரவணன், சரண்னு கூப்பிடுவாங்க. இவனை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, ஏன்னா இவன் ஒரு வெட்டி தண்டம். இந்த அஞ்சு பேரை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இவங்க அஞ்சு பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, பட்டப்படிப்பை முடித்த பட்டதாரிகள். டைம் பாஸ் பண்ணிடலாமா? என்னடா, பண்ணிடுவோம் பண்ணிடுவோம். வாங்கடா. நம்ம ஏரியாவில் நமக்கு தெரியாமல் ஒரு டீ கடையா? தப்பாச்சே, நமக்கு தெரிஞ்சாதான் கடையை காலி பண்ணாம விட மாட்டமே. அதானே இந்த டீ மாஸ்டர் தான், கொஞ்சம் வர சொல்லுங்கண்ணே. பாக்கியநாதா, இங்க வாப்பா, இவங்களுக்கு என்ன வேணும்னு கேளுப்பா. சொன்ன டீ கடை நீயே வச்சிருக்க? சொல்லவே இல்ல. குடிக்கிற மாதிரி இருக்கணும். விட்டுட்டாயோ, இந்த கடையும் காலி பண்ணாம விட மாட்டாங்களே. ஏன் டீய கையில குடுக்க மாட்டீங்களோ? நீங்க எடுத்து குடிக்க மாட்டியோ? இது எதுக்கு? முதல்ல இந்த டீ எடுத்து நல்லா உறிஞ்சு குடிங்க. ஆளுக்கு 100 ரூபா வச்சிருக்கேன்டா செலவுக்கு வச்சுங்க. இங்க டாப் அடிக்காதீங்க, எங்கேயாவது போய் டாப் அடிங்க. இடத்த காலி பண்ணுங்கடா, உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன்டா. டேய், காலி பண்ணணுமாண்டா? காலி பண்ணிடுவோம். ஏதோ பிளான் பண்றாங்க. நீ போட டீய நீயே குடி. கேவலமா டீ போட்டுருந்துருக்க. பட்டதாரி பயது வந்தா பண்ணு பாண்டவர், லந்து கொடுக்கிற பேச்சுலர் பாரு மாநகர்
காதல் புனிதம் ஒருத்தனுக்கு காதலி டைம் பாஸ் ஒருத்தனுக்கு கஸ்டமர் கேர்ள்ஸ் தான் இவங்களுக்கு பட்டதாரி பயலுக பசப்பறாங்க தெருவில் ரோஸ் காட்டி எழுக்கு எழுசுகள் பட்டதெல்லாம் மனசுல இஷ்டம் போல செய்யுங்க கட்டுப்பாடு இல்லை லைஃப்ல அஞ்சு வரது ஒன்னா இருந்தும் அஞ்சும் ஒண்ணு இல்லை உரும்பிக்கிறீங்க போல இவங்க என்றும் பிரிவதில்லை கவ்யா கவ்யா கூப்பிட்டுட்டே இருக்க போயிட்டே இருக்க கவ்யா ஒன்னதான் நேத்து இன்டர்வியூ போனியா ஆ போனேனே செலக்ட் ஆயிட்டியா ஆ செலக்ட் ஆயிட்டனே எப்ப ஜாயின் பண்ண போற உடனே நாளைக்கு போய் சொல்லாத நான் என்ன போய் சொல்லிட்டேன் வேலைக்கு செலக்ட் ஆயிட்டேன் இனிமே உன்னை பார்க்க முடியாது அதான் பார்த்து சொல்லிட்டு போலன்னு வந்தா நீ என்ன போயிட்டே இருக்க அப்படியா போய் உன் வேலை பாரு இனிமே என்ன பார்க்க வர வேண்டாம் கவ்யா அப்ப நீ என்ன நம்பவே இல்லல இன்டர்வியூக்கு போறேன்னு சொன்ன டைத்துல போகாம பசங்களோட தியேட்டர்ல ஆடிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் ஏன் மாட்டிக்கிட்ட நீ சொல்றத நம்பறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது வேற எவ்வளவு கேனக்கு இருக்குச்சு இருப்பா அவகிட்ட போய் உன் கதைய சொல்லு தல கவ்யா அலுமா டோலுமா ஐதல்ல கடி ஹாலுமா பேச்சு கல்லி சின்ன ஹஜாரனா ஏய் என்னடா தனியா வந்திருக்க கேக்குறல்ல கப்பலா கவுந்து போச்சு என்னடா நீ மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்க ஏய் இவ்வளவு பெரிய உருவம் உட்காந்துக்கிறது உனக்கு தெரியல உனலே உனது மனுஷனா மதிப்பாங்க அது சரி நீ பொம்பளை புள்ளைய மதிக்க மாட்டேன் என்ன எங்க மதிக்க வர தெரியுதுல ஏய் அவங்க எங்கடா என்ன காணமே
ஹோம்வொர்க்லாம் நான் எழுதுறதே இல்லடி. ஏங்க ஒரு நிமிஷம், சாரிங்க. எதுக்கு? நேத்து. ஓ, நேத்து நீங்க தான் என்ன இடிச்சதா? ஆமாங்க. நீங்க ஸ்கூல் பையனா? ஆமா. ஏன், எந்த ஸ்கூல்? மறந்துச்சு, பிரிட்டோ பிரிட்டோ. இங்க என்ன பண்றீங்க? இல்லங்க, நேத்து உங்களை தெரியாம இடிச்சிட்டேன், சோ அதான் சாரி கேட்டு போலான்னு. பரவாயில்ல, தெரியாம தானே இடிச்சிங்க, நான் வரேன். எங்க உங்க பேரு? நாளைக்கு சொல்றேன். டேய், இங்க என்னடா பண்றீங்க? நாங்க பண்றது இருக்கட்டும், நீ இங்க என்னடா பண்ற? நான் என்னென்னமோ பண்ணலான்னு தான். டேய், எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். பார்த்துட்டாங்களா? பாவண்டா, பச்சை மண்ணுடா அந்த பொண்ணு. ஸ்கூல் படிக்கிற பொண்ணுடா அது. அதை போய் நானும் தான் ஸ்கூல் படிக்கிற பயமா இருக்கேன். யாரு நீ? டேய், சொல்றாப்ல. டேய், எங்கடா இருக்கீங்க? ஒரு ஆடு சிக்கிருக்குமாப்ல, வந்துடுறோம். சரி, சீக்கிரம் வாங்க. ஏறா. பேக்கில் ஒன்றுமே இல்லை, வெறும் பேக் எடுத்துக்கிட்டு தான் ஸ்கூல் பண்ண கரெக்ட் பண்ண மாட்டானா? நான் வேல்ரா சர்க்கஸ் விருந்து கிளம்பி வந்தேனா? சிரிக்கிற அளவுக்கு ஒண்ணும் நடக்கலையே, ஏன் லூஸ் மாதிரியே சிரிக்கிறாங்க? ஆமா, எங்கடா சுரேஷ் காணோம்? ஹலோ பிரதர், உங்க அண்ணன் எங்க? வாடகைக்கு போயிருக்காரு. வாடகை? ஏழு எழுத வயசாகுது, இப்ப என்னடா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு சுத்திட்டு இருக்க? எனக்கு பழைய பள்ளி ஞாபகம் வந்துருச்சு, அதனால பள்ளி சீருடைய இருக்கேன். அப்ப அந்த பொண்ணு யாருப்பா? என் கிளாஸ்மேட். டேய், அதெல்லாம் இல்ல, ஸ்கூல் பண்ண கரெக்ட் பண்ணிட்டான். அப்படியா? ஸ்கூல் பண்ணுவா? டேய், உண்மையாவாடா? எஸ் எஸ். அடப்பாவி. டேய், நைட் ட்ரீட் வைக்கிற. டேய், நைட் எதுக்குடா, இப்பவே வைக்கிறேன். பாக்கி ஒரு அஞ்சு டீயே போடு. டீயா? கொன்றோ ராஸ்கல், ஒழுங்கா பீர் வாங்கி குடுக்குற. மாப்பிள, நானும் அதான் நினைச்சிட்டு இருந்தேன். எப்படி ஹலோ என்ன சொல்ல போறீங்களோ? ஏண்டா, இந்த விஜய் பின்னாடியே தான் வந்தேன், எங்கடா போனேன்? ஒருவேளை பின்னாடி போயிட்டானோ? அவன் எப்பவுமே அப்படிதானடா. கொடுமாடா. ஏய், வாடா. ஏண்டா எவ்வளவு நான்டா நாங்களும் வாயை பார்த்துட்டே உட்காந்துருக்குது. ஏண்டா, நீங்க ஏதாவது சாப்பிட வேண்டியதுனா? சாப்பிட்றோம். சேர்ந்து சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். நாம எப்படா தனியா சாப்பிட்டுருக்கோம்? சொல்லுங்கடா. சொல்லு, ஏதாவது சொல்லுங்கடா. சொல்லுங்கடா. ஏய், இங்க வாப்பா. என்ன சாப்பிடலாம்? பீரு. பீரே சொல்றா? பீரு. எனக்கு ஏதாவது இதெல்லாம் எப்பறா உங்களுக்கு தெரியும்? ஆமா, இப்போதான் நாங்க எல்லாரும் உங்க கூட பழகுறோம். போட்டணும் தானே செவன் அப். நீங்க பீர் குடிக்க மாட்டீங்களா? அது தோணனப்ப குடிப்போம். போயா. எஸ் எஸ். அதுக்கு சேர். ஏய் குடா. ஏய் மாரினா, இவன் என்னடா என்ன போலவே சின்ன பையன் மாதிரி இருக்கேன். சொல்லுங்க பாஸ். இன்னும் ஒரு பேர். ஏய், பிஸ் போயிட்டு வந்தடா. டேய், பார்த்து பத்திரமா போடா. ஏய், நாங்கெல்லாம் பார்த்து தாண்டா போவோம். ஏய், பார்த்து வர மாட்டேப்பா. ஏய், என்னடா நீ மேல வந்து மோதிட்டு என்ன பாத்து போட. நாளைக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ், அதான் இன்னைக்கு ட்ரீட்.
லவ் பஞ்சாயத்து ரெஜிஸ்டர் மேரேஜ் இன்னும் இந்த பொழப்ப விடவே இல்ல. பொழப்படா இது, இது ஏன்டா விடணும் நானு? அப்ப நீ வக்கீலா வேலை பாக்கலையா? டேய், நான் வக்கீலா வேலை பாக்குறது இன்னைக்குதான் உங்களுக்கு தெரியுதா? இவ்வளவு நாளா இதை தான்டா பாத்துட்டு இருக்கேன். சார் வெளியே வெயிட் பண்றேன், வாங்க. உன் கிளைண்ட் கூப்பிடுறேன் போ. ஹே டேய், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, இன்னொரு நாள் பாக்குறேன், ப்ளீஸ் வரேன்டா. ஓகே, பண்ணிச்சுக்காதீங்கடா. டேய், அவங்க கிட்ட போய் சாரி கேட்டு வர. சரி, அத விடு, உனக்கு என்ன பசிக்குது அவ்வளவுதானே, வா சாப்பிட்டு போ வா. என்னடா கல்லல அமைதி போட்டுறாங்க? காலை வணக்கம் ஐயா. சேர்ல அடிக்கி வச்சிருந்தாப்ல, போயிருவோமா? அதானே. யார் பாது கடையில? கஸ்டமர் வந்து இம்பட் நேரம் ஆச்சு, யாரும் கண்டுக்க மாட்டறியா? என்னப்பா? உங்களுக்கு என்னதானே வேணும்? பிரியாணி வேணும். உங்க கடை பையன் மட்டும் நாங்க யாரும் தெரியாம வந்ததும் வெளியே போக சொல்றேன். டேய், இருக்கிற மாவுல தோசை ஊத்தி எடுத்துட்டு வா. சரி முதலாளி. எங்களுக்கு தோசை எல்லாம் வேணாம், பிரியாணி தான் வேணும். உள்ள வரும்போது போடல பாக்கலையா? இது விஜி ஹோட்டல்ப்பா, இங்க நான் விஜி எல்லாம் கிடைக்காது. அப்ப வெஜ் பிரியாணி கூட. வெஜ் பிரியாணி அதெல்லாம் இங்க கிடைக்காது. ஏன்டா இப்படி ரகல பண்றீங்க? உங்களுக்கு பிரியாணி தானே, சத்து போடாத உட்காருங்க, நானே வாங்கிட்டு சொல்றேன். இப்படி ஊருக்கு நாலு பேர் இருந்தா கடை விளங்கிடும். இப்ப எப்படி வந்துச்சு? போய் தண்ணி கொண்டு வா, அஞ்சு கிளாஸ் மாப்ள. கடிச்சு லாபத்தெல்லாம் எப்படி திருநடக்கு பாரு. சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துருப்பாங்கப்பா. அதான் நீ கொடுத்துட்டல. நான் கொடுத்துட்டேனா? எனக்கே பட்டிய போட்டு போறானுங்க. சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துருப்பாங்கடா. என்ன சாப்பிட்ட? சரி, நான் பேசிக்கிறேன், நீ கிளம்புங்க. கிளம்புங்க. இரியனா பேசிட்டீங்க? அவரே போ சொல்றாரு. டேய், காசு குடுங்கடா சார். காசு குடுங்க சார். வண்டி போட்டே. பை அங்கிள். என்ன மேட்டர் பாபா? சார், இது ரொம்ப பெரிய பில் சார். என்ன பெரிய பில்? அவனுங்களே சின்ன பசங்க, கோனார் கடை பிரியாணி வாங்கி ஹோட்டலுக்கு வந்தானுங்க. அவனுங்களை சாப்பிட விட்டதே தப்பு. இதுல காசு வர கேக்குறேன் சார். நான் காசு கொடுத்து வாங்கி கொடுத்தது சார். என்னது, நீ காசு கொடுத்து வாங்கி கொடுத்தியா? ஆமா சார். இந்த முத்து கற்பனையை ஏமாத்திட்டு போயிட்டானுங்களா? இப்ப என்ன, அவனுங்க எங்க போயிட போறானுங்க? ஏதாவது ஒரு கேஸ்ல உள்ள பூச்சி போட்டு முட்டி முட்டி தட்டிட்டா போச்சு. ஆமா, நாங்க நாலு பேரும் ரவுண்ட்ஸ் போயிட்டு ரொம்ப டயர்டா வந்திருக்கிறோம். சாப்பிட என்ன இருக்கு? பிரியாணி வசம் போக மாட்டேதே. எதுக்கும் கொஞ்சம் தள்ளியே இருந்து பேசுவோம். இங்க உட்காந்து பேசலாமா? பேர் கேட்டிங்களா? இந்தாங்க. ஏய், கார்லாம் ஓட்டுவீங்களா? லைசன்ஸ் வச்சிருக்கேன். ஐடி கார்டுங்க. ஐடி கார்டா? ஏய், இது உன் தங்கச்சியா? நான் தான் அது. வா, செம்மையா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு. உங்க பேர் அருணா? அருணாங்க. அருணா, அதான் அருணாவான்னு கேட்டேன். இது உங்க மொபைல் நம்பர் தானே? இல்ல, அப்பா நம்பர். பட் இது கால் பண்ணலாம்ல? ஐயோ, அப்படிலாம் இதை பண்ணிடாதீங்க. அப்போ நான் எப்படி உங்க கூட பேசுறது? நீங்க வேணா நைட்டு மிஸ் கால் கொடுங்க, நான் சேவ் பண்ணிக்கிறேன். அது போதும். அப்போ இதை நான் வச்சுக்கவா? ஸ்கூல் போக வேண்டாமா?
நம்ம கிட்ட ஐடி கார்டு கேட்பாளோ? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேப்பேன், நீங்க எதுவும் தப்பா நினைக்க மாட்டீங்களா? கேளுங்க, நீங்க பார்க்க ஸ்கூல் பையன் மாதிரி இருந்தாலும் ஸ்கூல் பையன் இல்லன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டாங்களே. நான் ஒண்ணு நம்பல, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் ஒன்னும் ஃபீல் பண்ணலையே. நீங்க வேணா ஒன்னு பண்ணுங்க, நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு வர சொல்லுங்க, அப்ப நம்புவாங்கல்ல. நான் தான் நம்புறேன்ல. அப்போ ஓகே. அங்கிள், அழகா இருக்கீங்க, கொஞ்சம் சாவி தரீங்களா? இந்த சைக்கிள் மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருங்க. பாய் அங்கிள். பார்த்ததுமே ஃப்ரெண்டை கைட்டி விட்டுறாங்கன்னு சினிமாவில் சொல்றது சரியாக தான் இருக்கு. அண்ணா ரெண்டு கார்னர் சீட்டா? ஆமா கார்னர் சீட். சரிண்ணா, எப்படி ஆரம்பிக்கிறது? சரி ஆரம்பிப்போம். இப்ப நான் கூட வந்தது இந்த மாதிரி விஷயத்துக்கு இல்ல. அப்புறம் எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும்டா, உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்களுக்குலாம் மட்டும் அந்த ஆசை இல்லையாக்கும். நான் அப்படி சொல்லலப்பா, எங்க குடும்பம் ஒன்றும் அவ்வளோ வசதியான குடும்பம் இல்லை. நான் எங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான். அம்மா அப்பா வேற வயசானவங்க, அவங்களுக்கு இருக்கிற ஒரே கவலை என்ன ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தான். பொண்ணை பார்த்த எல்லா அப்பா அம்மாக்கும் இதே கவலை தான். சரி அதுக்கு என்னப்போ? நீ இப்படி ஊர் சுத்திட்டு இருந்தனா எங்க வீட்டில் உன்னை பத்தி நான் என்ன சொல்ல முடியும்? இந்த வருஷத்தோட எனக்கு படிப்பு வேற முடியுது, அப்புறம் யாரையாவது பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. முதல்ல வேலைக்கு போ. நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன், நான் சொல்றேன், ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன். சீக்கிரமா ஒரு வேலைக்கு போயிடுவேன். இப்ப அதை பத்தி பேசுற நேரமா? வேலைக்கு போகணுமா? வேலைக்கு முதல்ல அந்த பைலட்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண, அதுதான் உனக்கு நல்லது. நான் எப்போ வேலைக்கு போகணும், எப்போ அவங்களோட சுத்தணும்னு எனக்கு தெரியும். சும்மா அட்வைஸ்லாம் பண்ணாத. நான் எங்க வீட்டில் சொல்றதே கேட்க மாட்டேன். பெருசா வந்துட்டா அட்வைஸ் பண்றதுக்கு? இவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. அவ எப்பவுமே அப்படிதான், அவளை என்னாலே புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் தனியாவா வந்திருக்கீங்க? இல்ல, நானே என் ஃப்ரெண்டோட தான் வந்திருக்கேன். யாரு? டே சிவா, வாடா. டே உன் வேலையை பாரு, ஒரு நிமிஷம். டே சிவா வாடா. டே கூப்பிடல, வாடா. டே வாடா, வா. சூப்பரா இருக்கு. வந்தா. ஓகே. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சிவா. என்ன பண்ற? வா விஜய், அப்புறமா பார்க்கலாம். பிரியா, பிரியா. என்ன பிரியா? ஓகே, நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். பாய். வாடி, சீக்கிரம் வந்து எடு. பேசலாம் நினைச்சா நான் பேச முடியல. என்னடா அப்படி பண்ணிட்ட? அப்புறம் நீ சொல்ல விடுறத உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. மாப்பிள, இலக்கியா செமையா இருக்கல. எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க பொண்ணுங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்க, உனக்கு போர் அடிக்காதடா? கடுப்பு. சரி சரி, நம்ம பசங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேளு. இந்தா வந்துருச்சுல்ல. ரஞ்சித் எங்கடா இருக்க? நான் பார்ல இருக்கேன்டா. அவனுங்க எங்க? தெரிலடா, நான் மட்டும் தான்டா இருக்கேன். சரி, அவனுங்களை அங்கே வர சொல்லு, நாங்களும் பார்க்க வந்துடுறோம். இந்தாங்கண்ணா,
நான் மாறி கேட்காமக்கெல்லாம் ஒம்பாட்டை கொண்டு வந்துக்கிற ஒரே நேரத்தில் அஞ்சு பேர் வாங்கி குடிக்க மாட்டீங்க, ஒரு பீர் வாங்கி அஞ்சு பேர் குடிப்பீங்க. ஏன்னு சொல்லு. ஏன்னா உங்களுக்கு போதை முக்கியம் இல்லாமீங்க, டைம் பாஸ் தான் முக்கியம்னு சொல்லுவீங்க. இது என் தேவையா பஸ் அதான் ஒரு பீரை கொண்டு வச்சிட்டேன். ஏய் பயங்கர உசாரியாணி, கஸ்டமர் மனசை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. ஏய் அவன் என்ன டென்ஷன்ல இருக்கான்னு தெரியாம வசனம் பேசுறான். போடா போய் ஆளுக்கு ஒரு பீரா மொத்தமா நாலு பீர் எடுத்துட்டு போ. மாரி நீ ஏதோ டென்ஷன்ல பேசிட்டு இருக்க, நீ போய் மூணு பீர் எடுத்துட்டு போதும். ஆ எனக்கு ஒரு செவன் அப். ஆமா இப்போ உன் பிரச்சனை தான் என்ன? இந்த பொண்ணுங்களை மெயின்டைன் பண்றதே பெரிய கஷ்டமா இருக்கு. நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாளுங்க. எப்ப பாரு வேலைக்கு போ வேலைக்கு போனேன்னு டார்ச்சர் பண்றாளுங்க. பொண்ணுங்கனாலே பிரச்சனை தான் மாப்பிள்ள. இவன் ஒருத்தன் அவனே ஏதோ குழப்பத்துல இருக்கான். அதை என்னன்னு கேட்காம அவனை போய் டென்ஷன் ஏத்துற. சாமியார் மாரி பேசாரா? யாரு நான் சாமியாரா? நீங்களே கத்து கொடுங்க சார். தாங்கண்ணா இவன் கூட ஒரு ஸ்கூல் பண்ண கரெக்ட் பண்ணிட்டு இன்னும் ஸ்கூல் பையன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். ஏய் என்றும் மார்க்கண்டேண்டா, அதுக்குலாம் ஒரு தைரியம் வேணும் மாப்பிள. கரெக்டாக சொன்ன மாப்பிள. இன்னைக்கு பிரியாவை பார்க்க நானே இவனுக்கு போயிருந்தோம். அங்கே பிரியா கூட ஒரு பொண்ணு வந்தா பாரு, அவ சிவாவையே பயங்கரமாக பார்க்குறா. ஆனால் இவன் எப்பயும் போல அந்த பொண்ணையும் அவாய்ட் பண்ணுறான். ஏண்டா தானா வந்தா ஏத்துக்க வேண்டியதானே? ஏய் உங்க பேர்களை கூட்டிட்டு தனியா மறைஞ்சு மறைஞ்சு சுத்துறீங்களே, இது ஏன்? எல்லாம் உனக்கு பயந்துகிட்டதே. ஏய் அவாவும் உங்க ஃபிகரிங்களை கூட்டிட்டு வாங்கடா, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க, நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து டாப் அடிக்கலாம். தனித்தனியா போறணும்னு அவசியம் இல்லல. ஆமாடா அப்படி ஏதாவது செய்யுங்கடா. நம்ம கூட பழகுனாதான் பொண்ணுங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியும். நம்ம யாருன்னு தெரியும். நம்மள பிரிக்கிற வேலையும் செய்ய மாட்டாளுங்க. ஏற்கனவே நாம டாப் அடிக்கிறதுக்கு இந்த ஊரே சேர்ந்து காரி துப்புதான். இதுல இந்த பொண்ணுங்களையும் சேர்த்துட்டு சுத்துறோம்னு வச்சுக்குவேன். நல்லா மணக்கம் பேசாம ஒண்ணு பண்ணுங்கடா. அவன் ஆளை கூட்டிட்டு அவுட்டிங் போடுங்க. அவுட்டிங்கா இங்காரு? யாரெல்லாம் கூட்டு அவுட்டிங் பண்ணு வச்சுக்குவேன். அப்புறம் ஜெயிலில் போய் கம்பியை கவுண்டிங் பண்ண வேண்டியதான். அவப்ப போலீஸ். இருங்கடா பொண்ணுங்களால் வர முடியுமா முடியாத நாம ஏண்டா முடிவு பண்ணோம்? பேசாம பொண்ணுங்கள்ட்ட கேட்டுருவோம். டேய் அவுட்டிங் போறத பத்தி அவங்க ஆளுங்கிட்ட சொல்லிருங்கடா. சொல்லிடுவோம் சொல்லிடுவோம். டேய் மாப்பிள நீங்களாம் மேலே போங்க, நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ பிரியா, நான் அவுட்டிங் போலான்னு முடிவு பண்ணியிருக்கோம், நீயும் வரியா? டேய் டேய் என்னடா இங்கே படுத்துருக்க? ஒன்றும் உள்ள படையில் மாடிக்கு வா. நீ போ நான் வரேன் போ. ஆளையும் சைஸையும் போ. நீ வந்தீனா வந்தா நல்லா இருக்கும். வராம மட்டும் இருந்தா பிரியா, நீ வந்தீன்னு வச்சுக்கேன். விஜய் தான் எப்பவும் பொண்ணும் கூட பேசிட்டு இருப்பேன். ஓகே நீ யாரு கூட சாட்டிங் பண்ணிட்டு இருக்க? கண்டிப்பா நாங்களா சாட் பண்ண கூடாதா? எங்க இருக்கோம்? என்ன
எனக்கு ஏதாவது உசார் பண்ணி கூடண்டா. டேய் மாமா வேலைய பாத்துட்டு இருக்கேன். டேய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்களையாவது உசார் பண்ணி கூடண்டா. அப்படி யாராவது கடிச்சா நான் விடுவேனடா. டேய் யாரா இது? தெரியலடா. நம்மள மாதிரி ட்ரிபிள்ஸ் போறீங்க. நல்லதா போச்சு. டேய் அவளை சேஃப் பண்ணடா. போடா போடா மாப்ள. சீக்கிரம் போடா. ஹேய் ஏய் போட்டனா பரல அடி வேகமா போடா. அவன் வந்து போடா. இங்க பூஜில பாரு. ஏய் குடுறா அவன் சேஃப் பண்ணடா. ஏய் வரடா வரடா வரடா. ஏய் ஏய் வேகமா போடா. போலீஸ் வந்துடா டேய். டேய் டேய் நில்லுடா. டேய் நில்லுடா. போலீஸா? ஏய் போலீஸ் பல பண்ண வேண்டியது இல்ல. ஏய் அவன் அங்க போறாங்க. நீ போடா நீ போடா. டேய் என்ன பிரச்சனையோடு மூணு பேர் யாரும் வரல சார். காபில சக்கரை அதிகமா நல்லா போட்டு தரேன் சார். உள்ளதான் சார் இருக்காங்க. ஒன்னு போட்டா தான் உண்மை வரும். யோ போயா உள்ள. ஏய் வெளியே வரா. சரி கூப்பிடுறேன். வர வர சார். ஆளே உள்ள வெளியே அடி அடி சார். அடி அடி சார். வெயிட் பண்ணுங்க. ரெண்ட பேட்டிங் வரங்க. ஏய் வர வர ராஸ்க. கள்ள சொல்ல நீங்க. சும்மா நீ பாருங்க சார். ட்ரிபிள்ஸ் போறலாம் பெரிய குத்தம் உங்க ஊர்ல. என்னது? சுற்றுவார். நீங்க ட்ரிபிள்ஸ் போனது தான் சீரியஸா நான் சேஸ் பண்ண வந்தனா? டேய் 5 லட்சம் ரூபாய் எங்கடா? 5 லட்சமா? 5 லட்சமா? சார் எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன திருட்டு போய் மாதிரியா தெரியுது? We are all educated, you know that? You are educated? Yeah, yeah. அதிங்க எங்கடா 5 லட்சம்? சார் சொல்லிரு சார் சொல்லிரு சார். மிஸ்டர் பாக்கிட்ட கொடுத்து வச்சிருக்க சார். பாஸ் மை பாஸ் பாக்கி. நல்ல ரூபாய்க்கு சம்பந்தம் இல்ல சார். நான் சொல்ற நீ நல்ல அடுத்து வந்திருக்க சார். சார் மூடிட்டு வந்திருக்க சார். ஓனர் திட்டுவார் சார். அதெல்லாம் ஒண்ணு திட்ட மாட்டாரா? ஆபீஸ்ல பாத்துக்கலாம். ஹலோ சொல்றா மாப்ளா. டேய் மாப்ளா நீ உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் வாடா. என்னாச்சுடா? போலீஸ் பாக்கி நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கடா. என்ன பண்றதுன்னே தெரியலடா. அவர் எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? நேர்ல வா சொல்றேன். சரி நீங்க கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. நான் வக்கீல கூட்டிட்டு வந்துறேன். ஓகேடா. ஆளும் மண்டையும் பாரு. என்னடா தப்பிக்கலாம்டா பாக்குறியா? ஸ்டேஷனே இப்ப தான் பாக்குறேன். சினிமால தான் பாத்துர்க்கேன். அதல ஐயா கிட்ட சொல்லிக்கலாம் வா. திருட்டு ராஸ்கல் உட்காரா. இருக்கீங்க சம்மந்தான் ஒரு மூணு டீ எடுத்துருவா. சரிங்க. டீ சாப்பிட்டு போவா. மூணு டீயும் உனக்கு தான். அத்த டிப்பு பர்ஃபெக்டா குடிப்போம். கூட்டிட்டு போயா. எப்படி மிஸ் ஆச்சு? என்னாச்சு பாஸ் என்னைய மட்டும் நேக்கா கோத்துட்டு போயிட்டீங்களா? யோ வக்கீல வர சொல்லிருக்கேன். நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத. அவங்களே விட்டாங்க. எதுக்கு வக்கீல? அவங்களே விட்டாங்க. யாரை கேட்டு விட்டாங்க? மறுபடியும் கோத்துடலாம்னு பாக்குறீங்க? இல்ல பாஸ் கொன்றுவேன். அத பாரு வக்கீல கூட்டு வந்துட்டாங்க சார். பாக்கிநாதன் பேசாம டீ ஆத்திட்டு இருந்த
இவங்க எல்லாம் சேர்ந்து அவனை போலீஸ்ல மாட்டி விட்டாங்க. மோசமான பயில, நீ அவனை கூட சேராத, இதுலயே மாட்டி விட்டுருவாங்க. என் மாப்பிள்ளைங்களை பத்தி எனக்கு தெரியும் சரியா. நீ போட்டு கொடுக்காம பொறுப்பாவும் வேலையை மட்டும் பாரு. ஒரு பொம்பளை பிள்ளைக்காக வாட அடிச்சுக்கிறீங்க. எவன் தப்பு பண்ணாலும் மணிப்பு கட்டி இடத்த கழிப்பு பண்ணுங்கடா, நான் கடையை சாத்தணும். டேய் நீ போட, நீ உள்ள போய் உன் வேலையை பாரு, நாங்கள் மணிப்பு கேட்டுக்கிறோம். டேய் பெண்ணடா, உன்ட்ட மன்னிப்பு கேட்கணும், அவ்வளோதானே, மன்னிச்சிடா. எப்படா மன்னிக்கிறது? என்னோட டைவர் உஷார் பண்ணுறது உங்களா சாதாரணமா தெரியுதா? டேய் நாம எப்படா உஷார் பண்ணோம் சொல்றா அவங்கிட்ட. இன்னும் நாம நீ என்னையும் செத்துக்கிறேன், நீ தானே பண்ண. சரி விர்ரா, கல்யாணமா பண்ணிட்டான், பேசிட்டு தானே இருக்கான். வாழை உஷார் பண்ண விட்டுருவியா? டேய் இப்போ என்னடா பிரச்சனை? நாளைக்கு அந்த பொண்ணை வர சொல்லுங்க, பேசிக்கலாம். இப்ப என்ன நடந்துருச்சு? நீ இவ்வளவு சோகமா உட்கார்ந்துருக்கீங்க. அது இருக்கட்டும், இவங்க எதுக்கு ஆளுக்கு ஒரு பக்கமா உட்கார்ந்துருக்காங்க? எல்லாம் ஒன்னாலதான். என்னாலயா? நான் என்ன பண்ண? நீ ஒண்ணுமே பண்ணாம தான் நாங்க இப்படி உட்கார்ந்திருக்கோமா? இவன் யாருன்னு தெரியுதா? யார் இவரு? உன் சித்தப்பாவா? உனக்கு ரொம்ப முக்கியமானவர்னு சொல்லி மொபைல் வாங்கிட்டு சொன்னீங்க, அவர் தான் இவரு. என்கிட்டயும் பேசிட்டு ஒரே நேரத்துல அவங்ககிட்டயும் பேசுறல்ல. விஜய் இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசுறா? டேய் எல்லார்ட்டையும் ஒண்ணு சொல்றேன், நடந்ததை பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இவனமோ பெரிய உத்தமி மாதிரி, எங்க ரெண்டு பேர்கிட்ட பேசுற மாதிரி இன்னும் எத்தனை பேர் கிட்ட பேசுறாலோ. ஏய் இப்போ என்ன நீ என்ன அந்த மாதிரி பொண்ணுன்னு சொல்றியா? அதுல என்ன சந்தேகம்? விடுமா. ஏய் என்னடா அப்படி உட்காரடா, உட்காரடா நீ. ஏய் நீ போய் அங்க உட்காரடா, 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 லைன்ல கிராஸ் பண்ணி உட்காரடா, நீ உட்காரடா. நீ விடு பிரியா, சும்மா தேவலமா சண்டை போட்டு பண்ணுங்க, இவனுங்களை நான் பாத்துக்கறேன். நீ விஜய் லவ் பண்றியா, சரணை லவ் பண்றியா? இங்க பாருங்க, ஒரு பொண்ணுக்கு எந்த மாதிரி பேர் கிடைக்க கூடாதோ அந்த பேர் இவங்க ரெண்டு பேரால கிடைச்சிருச்சு, அதனால எனக்கு இவங்க ரெண்டு பேருமே வேண்டாம். அப்போ நான் வேணா? இல்லடா, நான் வேணா அவங்களுக்கு பதிலா மன்னிப்பு கேட்கவான்னு கேட்டுங்க. இனிமே உங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். இனிமே இவனை எப்படி பாக்காத? இங்க நின்னுட்டு இருந்தாங்க, இப்போ தான் போறங்க. அம்மா மச்சான், எப்படி இருக்கீங்க? சிவா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஆ பேசுங்க. அது இவங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க தான், நான் போய் பேசிட்டு வந்தறேன். பேசிட்டு வா. இங்க இல்லமா, பிரியான தூதனுச்சலா எங்கள வேவு பார்க்க சொன்னாளா? மரியாதை போய்டு, போமா. என்னடி இப்படி பேசுறாங்க? எப்படி பேசுறாங்கன்னு தெரியல. என்னடா
எல்லாம் கரெக்டா எழுது. நா பாடா. பெரிய ரிசர்வ் பேங்க் கவர்னர். ஏன்டா அப்படி பண்ற? வாடா கூட்டாளி, தெரிஞ்சிட்டியோன்னு நினைச்சேன். அடா உப்பல. டேய் என்ன ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணு இல்லடா. பேசாம உங்க கூட சேராம ஒரு வேலைக்கு போயிருந்தா காவியா நான் மிஸ் பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்டா. இவர் என்னோட வீட்டுக்காரு, கல்யாணம் ஆகி ரெண்டு நாள் தான் ஆகுது. சரி விடுறா, இந்த பொண்ணுங்களே இப்படிதான் நம்ப வச்சு கழுத்தறுப்பாளுங்க. ஏய் தைரியமாடுறா, நாங்களா இருக்கோம்ல. அடேங்கப்பா, நீல அவனுக்கு அட்வைஸ் பண்றியா? டேய் மாப்ள, நீ ஸ்கூல் படிக்கிறன்னு சொல்லி ஏமாத்திட்டு ஒரு பொண்ணு அருணா, அவளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உனக்கு யார் பாருதல் சொல்லுவாங்க? ஏய் என் டைவா இப்போ தான் 12வது படிக்கிறா, அவள் என்ன காலேஜ் போய் காலேஜ் 3 வருஷம் முடிக்கிறக்குள்ள நான் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். அப்புறம் நான் ஏன்டா அவளை தேடி போகிறேன்? அவள் தான் என்னை தேடி வருவா. இப்போ உங்களுக்கு சந்தோஷமாட? நானே சொல்றேன் டேய் செல்ல காணும்டா, செல்ல காணுமா? பாக்கி கடையும் க்ளோஸ் பண்ணிட்டு நாளைல இருந்து டாப் அடிக்கு எங்கடா போறது? பக்கமா இருக்காங்க, டேபிள் க்ளீன் பண்ணைய ஆர்டர் எடுக்க ஆளக்கணுமே. பாஸ் கொஞ்சம் எந்திரச்சு நில்லு. எதுக்கு எந்திரா? என்னவா ஒருவேளை வயசை செக் பண்றாங்களோ? யோ வயசு 25க்கு மேல ஆச்சியா? என்னடா பண்றீங்க? ஏய் என்னயா தியேட்டர்ல செக் பண்ண மாதிரி பண்றீங்க? என்னயா வேணும் கேக்குறது பதில் சொல்றா? என்னடா பண்ற? ஏய் அவுட் தேற என்னயா தேறீங்க? ஏய் உன்னதான கேக்க சொல்றா. மொபைல காணும்டா, மொபைல காணு. எங்க வந்தா? சார் உள்ள ஒரே பிரச்சனையா இருக்கு சார். ஐயோ போலீஸ் வந்து ஒரு கோட்டர் சொல்லுங்க. என்ன பேச்சங்க? என்னடா கும்பல,
உங்க மேலதான் சார். அப்போ தப்பு எது நீங்க பண்ணவே இல்ல, நாங்க தான் தப்பு பண்ணோம். ஏண்டா வெட்டிய ஊரை சுத்திக்கிட்டு வெட்டி பஞ்சாயத்து பண்ணிட்டு திரியறீங்க. கேட்டா தப்பெல்லாம் நாங்க செய்யவே இல்ல, நீங்க தான் செஞ்சீங்கன்னு எங்க மேலயே கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. கேட்டா சட்டையா சார்? வேணா சார். கேட்டா சட்டையா? டேய் என்னடா இது? ஜோக்கி. அது என்னடா ஜட்டி தர்ற மாதிரி ஃபேண்ட் போறீங்க? ஃபேஷன் சார். டேய் கேட்டா கேட்டா ஃபேண்டா கலட்னா அசிங்கமாயிரும் சார். கைட்னா அசிங்கமாயிடுமா? யாருக்கு? யாருக்கோ யாருக்கோ தானே. அப்ப கைட்டா 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 பண்ணா. டேய் எங்கடா சட்டி, வெறும் பட்டிய மட்டும் காட்டுற. ஒன்லி பிராண்ட் பட்டி தான் சார். அடங் கொய்யால சட்டிய போறது இல்லப்பா, இதுல வர பிராண்ட் பட்டி. யோ எல்லாரும் உள்ள போட்டு லாக் பண்ணியா? ஐயே சட்டி போடாமலேயே திரியறானுங்க சார். இந்த சட்டி மறுபடியும் சட்டின்னு சொல்லியா? வாடவா. ஒரு பத்து நிமிஷம் பேச முடியலையா? டார்ச்சரா இருக்கியா? இங்க பாரு, இனிமே அவனுக்கு எந்த கேஸ்லயும் மாட்டக்கூடாது, சரியா? மீறி மாட்டானுங்க வச்சுக்கோ, என்ன பண்ணு எனக்கே தெரியாது. யோ ஏட்டே, அவனுங்கள ரிலீஸ் பண்ணியா? வர சார். சரி, எல்லாம் உன்னாலதான்டா. எல்லாத்துக்கும் என்ன சொல்லுங்க? இப்ப இருக்கீங்களே இந்த சொகுசான வாழ்க்கை, இது நிரந்தரம் கிடையாது. ஏன்னா இதுக்கு பின்னால உங்க பங்கு ஒண்ணுமே இல்லை. உழைக்காம இப்படியே வெட்டித்தனமா தெரிஞ்சீங்கன்னா ஒரு நாள் உங்க சந்தோஷம், உங்க வாழ்க்கை எல்லாம் உங்களை விட்டு போயிடும். எதிர்காலத்தில் என்னப்பா பண்ண போறீங்க? பெத்தவங்களுக்காக சொல்லல, உங்களுக்காக தான் சொல்றேன். யோசிங்கப்பா, யோசிங்க. ஏண்டா நம்மளும் தான் டிகிரி முடிச்சிருக்கோம், நாம ஏன் வேலைக்கு போக கூடாது? மார்னிங் சார். குட் மார்னிங். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்லை சார், ஐ எம் ஃப்ரெஷர். யூ ஆர் ரிஜெக்டட். இன்டர்வியூக்கு டீசெண்டாக வரணும்னு தெரியாதா? இதுக்கு மேலே எப்படி சார் டீசெண்டாக வர்றது? நான் சொல்றது காஸ்டியூமே இல்லைப்பா, தாடியா. உனக்கு ஜாப் கிடையாது, நீ கிளம்பலாம். என்னன்னே தெரியல. இவனை எல்லாம் பார்ட்னரா வச்சோம்னா நம்ம தொழில் விளங்கிரும். முதலீடுடா? பழகிட்டோம். டிக்கெட் வச்சிருவோம், வேலைக்கு வேலையாச்சு, பொழுதும் போகும். எதுக்குடா நம்ம அந்த ஒரு கடையில் அக்கௌண்ட் வச்சு டாப் எடுத்துருமே, அந்த மாதிரி வேற வேணா நம்ம கடையில் உட்காந்து டாப் அடிக்கிறக்கா? அந்த மனம் கிட்ட போல போய் நமக்கு வேணாம்டா. டிக்கெட்னு ஏன்டா சிறுசா யோசிக்கிறீங்க? ரெஸ்டாரண்ட்னு பெருசா யோசிக்கலாம்ல. அது என்னன்னு கேட்டதா வாயில அடிக்க உனே.
டேய் அதெல்லாம் தெரியும்டா எனக்கு திங்கிற விஷயம் நல்லா தெரியும்டா ரெஸ்டாரன்ட் வைக்கறோம்டா சுரேஷ் இவரு பாக்கி உள்ள கிச்சன்ல இருக்காரு அவர் வர சொல்றேன் நீ எல்லாத்தையும் கிளியர் பண்ற ஓகேடா அப்போ அக்கௌண்ட் செக் பண்ணுங்க ஓகேடா ஓகேடா சரிடா டேய் டேய்
பாக்கி. என்னடா பக்கி? அம்மா நீ எப்ப நம்ம ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்த? நம்ம ஹோட்டல்ல பகல் கனவா என்ன? ஒரே பாட்டுல ஓகோன்னுறதுக்கு அண்ணாமலை ரஜினிகாந்த் நினைப்போ? ஆமா சாப்பிட உட்காந்துருக்கீங்களே, காசு வச்சிருக்கீங்களாடா? அதான் நீ இருக்கல்ல. உங்க சவகாசமே வேணான்னு தான்டா டீ கடை வேலையை விட்டு ஹோட்டல் வேலைக்கு வந்தேன். இங்கேயும் வந்துட்டேலாடா, எங்க போனாலும் வந்துடுறீங்களே. காலையில இருந்து உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஒரு இடத்துல இருக்கவே மாட்டீங்களா? வாட் ப்ராப்ளம் ஃபார் யூ? நாங்க எங்க இருந்தா இராமப்ள நாங்களும் பார்த்தா இருக்கோம். கொஞ்ச நாளா எங்களே ஃபாலோ பண்ணிட்டு வர. என்னடா விஷயம்? டேய் இவங்க எதுக்கு வந்திருக்காங்க, யார பக்கம் வந்திருக்காங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இங்க இறக்குனது போதும், மிச்சத்தை அங்க கொண்டு இறக்குங்க. கண்டுக்கவே மாட்டாங்க. ஹலோ மிஸ்டர், ஒரு டீ. மிஸ்டர் இல்ல, மாஸ்டர். டீ மாஸ்டர். நீ ஏன் இப்ப பேசாம இருக்க? நான் எதுக்கும் பின்னாடி சுத்தி வரேன்னு உனக்கு தெரியாது. நீ பேசாம இருந்ததா எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்குது. நான் கூட வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன சொல்ற? நீ என் கூட வாழணும்னு நினைக்கிறது உன்னோட பிரச்சனை. ஆனா எனக்கு உன் கூட வாழணும் தோணலையே. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, வாழணும்னு தோணுது. ஆனா நீ சொல்ல மறுக்கிற. நான் மறுக்கல. நீ போய் சொல்ற. ஏன் தெரியுமா? நமக்கு பிடிச்சவங்க நம்மளை வெறுக்கிறதோட வலி உனக்கு தெரியல. எனக்கு தெரியலையா? ஒரு பையன் ஒரு பொண்ணு போற ஒரு இடம் சுத்தி வந்தா அதுக்கு பேர் லவ்வா? பின்னாடியே சுத்தி வந்ததுனால என்னையும் சராசரி பொண்ணுன்னு நினைச்சிட்டல்ல? என் பார்வையில எல்லா பொண்ணுங்களுமே சராசரியான பொண்ணுங்க தான். நீயும் சராசரியான பொண்ணு தாண்டி. இந்த பொண்ணு எல்லா பொண்ணுங்க மாதிரி இல்லடா. டேய் உன்னை தேடி அந்த பொண்ணு இங்க வந்திருக்கா, அவளை போய் திட்டுற. என்னங்களா வந்துட்டீங்களா சிவா?
ஏன் இப்படி பண்ண? உன்னதா கேக்குறேன். சொல்ல. லவ் பண்ணலன்னு சொன்னா? மண்டில விழுந்து செத்துறியா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கனா? பிடிச்சிருக்கனு சொல்லுங்க. பிடிக்கலனா? பிடிக்காததுக்கு காரணம் சொல்லுங்க. What is the difference of tetterment, sir? Good question. To tetterment, I trust load at 8 points. And of course, second. What the answer, sir? What the answer? Super, sir. Okay. 30,015 to... 8. Yes, come in. அன்னி கேண்டீன் டீ மாஸ்டர் தானே? Of course. உனக்கு என்ன இங்க வேலை? Sorry madam. வெளியில போ. Why student? போடா போடா. பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளீட் பண்ணிடுவேன். Thank you. Excuse me Mr. Baki. நீங்க இவ்வளவு நேரம் உயிரோட இருப்பீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. முட்டா பசங்களா. நீங்களே உசுரோட இருக்கும்போது நான் என்ன சாவணும்? டீச்சர் மட்டும் செத்துறாங்களா? ஏதோ என் தம்பி மாதிரிங்களே உங்களுக்கு தெரியாதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சேன்ல. அது என் தப்பு தான்டா. பெரிய கல்வி தந்தை டீ மாஸ்டர் தானே? போடடே போடா. டீ கடை பத்தி தப்பா பேசாதீங்கடா. அங்க இருந்தா பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வந்திருக்காங்க. தெரியல. சரிங்க ஆபீசர், நமக்கே அறிவுரை சொல்றேன் பாத்தியா. டேய் போலாம்டா. ஏய் ஏண்டி லேட்? யார அந்த பொண்ணு பூசா இருக்கா? அதனால நான் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டேன். நான் போய் பேசிட்டு வந்தறேன். வெயிட் பண்ணுங்க. போடா. டேய் வா கிளாஸ்க்கு போய்லாம். டேய் இறா பேசிட்டு வந்தறேன். டேய் கிளாஸ்க்கு போலாம்டா. இறா. இல்ல எல்லாம் பெண்ணிங்களா? இப்போ எப்படி இங்க? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. சொல்லுங்க தம்பி. தம்பியா? ஹலோ. தேர்ட் இயர். டே சுரேஷே, எல்லாரையும் வர சொல்கிறா. எல்லாரும் சீனியர்ஸு வாங்க, மொத்தமாக வாங்க. எப்படி கரெக்ட் பண்ண பார்த்தியா? தேவையா? உன்னை தம்பின்னு சொல்லிட்டா? டேய் ஏன்டா அசிங்கப்படுத்துகிற? மானம் போகுது. இங்கே வரு. நீ ஒன்றும் பேர்லாம் சொல்ல வேணாம், நான் சொல்கிற சொன்னால் போதும். சொல்கிறியா? சொல்கிறேன். டேய் பிரசாத், இவடா. இவனை பிரசாத் அண்ணன்னு சொல்லு. பிரசாத் அண்ணா. சூப்பர்மா. போ 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 போ. ராபர்ட் வா. இவன் ராபர்ட். ராபர்ட் அண்ணா சொல்லுங்க. ராபர்ட் அண்ணா. வா. இவன் ரஞ்சித். ரஞ்சித் அண்ணா சொல்லுங்க. ரஞ்சித் அண்ணா. இவன் மாப்ள உன் அண்ணா சொல்றாடா. ஏய் இவன் சுரேஷ். இவன் சரண். ரெண்டு பேரும் அண்ணா சொல்லுங்க. சுரேஷ் அண்ணா. சரண் அண்ணா. அட என்ன. இவன் சிவா. சிவா அண்ணா சொல்லுங்க. டேய் நீ அவளை தங்கச்சு கூப்பிடறா. இவன் எப்படியாச்சும் அண்ணன் கூப்பிடுவேன். விஜி. இவன் பேர் விஜி. விஜி என்ன கூப்பிடுங்க? விஜி அண்ணா. வெரி பேட். டேய் நில்டா. வாங்கி போய்ல. ஏய் கிளாஸ் மாதிரி வந்துடா. இந்திரா. என்னடா கிளாஸ் மாதிரி வந்து? இந்திரா உட்காருங்க. நம்ம கிளாஸ்ல எப்படிடா தங்கச்சி? டேய் சும்மாடா. சிஸ்ஸ் ஏமா தங்கச்சி. இங்க என்னமா பண்ற? ஏய் நீ என்ன பண்ற? நான் பண்றலாம் இருக்கட்டும். இந்த பொண்ணு என்ன பண்ணுதீங்க? என் கிளாஸ்ல அமைதியா இருந்தாரு. இல்ல வெளில போ. இந்த கிளாஸ்ல இருக்கணும்தான், வெளியில இருக்கணும்தான். போலாம். வா போலாம். வாட கேண்டீன் போலாம். வாடா. நான் பண்றடா. அட வாங்க தம்பி. வாட கேண்டீன் போலாம். வாங்க தம்பி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும். வாடா. டேய் வாடா. ஹாய் பாக்கி. ஹாய். எப்படி இருக்க? இப்ப வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். அது 20 ரூபாய் வச்சிரு. நீயே வச்சுக்கோ. அது ஒன்றே இருக்காது. ஆமா உன் கூட்டால இல்ல. எங்க பின்னாடி பாரு. ஆ காணோம். யோ ஏன் பின்னாடி பாறியா? தா பாக்கி. ஏய் அம்மா அந்த பொண்ணு யாரு? எந்த பொண்ணு? ஒண்ணுமே தெரியாது பாரு. தெரியாது? ஆ உனக்கு தெரியாது இல்ல. இங்க இருக்க எல்லாரையும் அண்ணன்னு சொன்ன பொண்ணு. ஒன்ன முட்டை அண்ணன்னு சொல்லியே அந்த பொண்ணு யாரு? நீயும் தங்கச்சின்னு சொல்ல தயங்கனல்ல அந்த பொண்ணு. டேய் சொன்னா கேளுங்கடா. எனக்கு தெரியாதுடா. ஸ்பெஷாலிட்டி ரெடி. டேய் இப்பயா சொல்றான். யாரா அந்த பொண்ணு? டேய் நான் சொல்றேன். கண்ணோட மைகளோ சேரவில்லை. சிவாவை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். சிவாக்கும் எனக்கும் ஸ்கூல்ல இருந்தே நட்பு இருந்துச்சு. அந்த நட்பு தான் காதல்னு அந்த வயசுல தெரியல. ஆனா
அது தெரியும் போது நான் சிவா கூட இல்லை. சின்ன வயசுல ஏற்படுற முதல் காதலை யாராலையும் மறக்கவே முடியாது. அப்படிதான் என்னாலையும் சிவாவை மறக்கவே முடியல. அந்த நேரத்தில் எங்கள் அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சதுனால நாங்கள் பிரிஞ்சிட்டோம். சிவா கூட வாழறதுக்காக உயிரே போனாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணி தான் சிவாவை தேடி நான் இங்கே வந்திருக்கேன். இப்படிதான் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே லவ் போதும். இப்போ புரியுது, மறுபடியும் சொல்ல தேவையில்ல, இத்தோட நிப்பாட்டிக்க. நீங்கள் ரெண்டு பேரும் 10 வருஷமாக லவ் பண்ணீங்க அதானே, நம்மகிட்டே மறைச்சிட்டேன் பார்த்தியா. உங்கள் காதல் ஸ்கூல் படிக்கும் போதே பிரிஞ்சிருச்சு, இப்போ அதை புதுப்பிக்கிறக்கா டைரெக்டாக காலேஜில் தேர்ட் இயர் சேர்ந்துருக்கீங்க, கரெக்டா? உங்கள் ரெண்டு பேர் காதலை சேர்த்து வைக்க வேண்டியது எங்கள் எல்லாரோட பொறுப்பு. இதுக்கு யாரை பலி கொடுத்தாவது உங்கள் காதலை சேர்த்து வைக்க வேண்டியது எங்கள் கடமை. ஓகே டேய், இந்த பிள்ளை போய் வீட்டில் விட்டுவிடா. புதுசா இருக்காங்க? ஏன்டி லேட்டு? அப்பாவை பார்க்க வந்திருக்காங்களா? என்ன பண்ற? இந்தா இந்த காபியை போய் எல்லாரும் கொடு. ஏன் நீ போய் கொடுக்க மாட்டியா? குர்றி போ, ஒரு நிமிஷம் இரு. என்னென்ன பொண்ணை பார்க்க வந்திருக்காங்க, பூல வச்சு விடுற? பேசிக்கிட்டே இருக்காத, போய் கொடு போ. அப்போ சொல்ல மாட்டேன். போடி. சீப்பா, உங்க பொண்ணை எங்க பொண்ணு மாதிரி பாத்துக்குவோம். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் குடுமா எடுத்துங்க. பரவாயில்லம்மா, பரவாயில்லம்மா. அம்மா, உண்மையிலேயே இந்த பொண்ணு பக்கம் வந்திருக்காங்களா? ஆமாண்டி. என்ன கேட்காம ஏன் இதெல்லாம் பண்றீங்க? என்னன்னு தெரியலையே. என்னடி சத்தம்? இந்த இவதாங்க அந்த கத்து கத்திட்டு இருக்கா. என்னம்மா? அப்பா, அவங்க எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்க. அப்படி இல்ல நான் போய் சொல்லிடுவேன். இருமா, நான் போய் பேசிட்டு வரேன். டேய் வாடா. ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? வீட்டுல கலந்து பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லி அனுப்புறோம். அப்ப நாங்க வரங்க, நல்ல முடிவா சொல்லி அனுப்புறோம். நல்லது, வரங்க. வாங்கம்மா. நல்லதுமா, வாங்க. சோ உங்க வீட்டுல கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க? வீட்டுக்கு தெரியாம கல்யாணமா? நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். என்னங்க ஏ சொன்னாலும் மாட்ட மாட்டேங்கிறீங்க. விடுறா, இப்படி தானே எப்பவுமே மரியாதை விடுறேன். ஏதோ சொன்னாலும் முடியாது முடியாதுன்னு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி கடுப்பேற்றுவான். குடுப்பாக்கி வாயை மட்டும் கொண்டு வந்துடு. குளுப்பா. ஏய், காதல்னால பெற்றவங்க எதுக்க தான் செய்வாங்க. இங்கே நான் எவ்வளோ பசங்களை பார்த்துருக்கேன். சிவாவுக்காக சர்வா காத்திருந்தது போதுன்றேன். ஏதாவது பண்ணி சேர்த்து வைக்கிறது வழியை பாருங்கள். தைரியமா போமா. இப்ப என்ன பண்றது? என்னடா இதுக்கெல்லாம் போய் யோசிச்சுட்டு இருக்க? வாடா போய் கேப்பேன். ஊரெல்லாம் தேடிட்டு இருக்க, இங்க உட்கார்ந்து இருக்கேன். அரே, இந்த வாட்டி போலீஸ் லைசன்ல பாஸ் ஆயிருனே. தம்பிக்கு இத காட்டி பெரிய ட்ரீட் வைக்கணும். அதெல்லாம் வைக்காமல போய் வேற செலக்ட் ஆயிரும்டா. அண்ணா, இத என்ன பாட்டி? இதோட பெரிய பாட்டியா வைக்கணும்னா கேக்குறாங்க. பாத்து பேசணும்டா. வாடா பாத்துக்கலாம். வாங்கடா.
தடரா அடி சுருமியறியா நீங்க யாரா நீங்க என் பேர் சிவா இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு என்னப்ப உங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் நம்ம ரெண்டு பேரும் தனியா பேசுறதுக்கு என்ன பார்க்க ஒண்ணுலனே உங்க தங்கச்சி இவனும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அதான் உங்க கூட தனியா பேசணும் நினைக்கிறேன் மச்சன்னு மச்சன்னு ஒண்ணா பேசினீங்கன்னா ஒரு நல்ல முடிவா கிடைக்கும் இல்லையா மச்சனா ஏய் யாருக்கு யாரா மச்சனா ஏ தங்கச்சி எகட்டே வந்து பொண்ணு கேக்குறடா அவன் தங்கச்சி ஒண்ட பொண்ணு கேக்காம தரறனா தரறனு சொல்லு இல்லனா இல்லனு சொல்லு அதுக்காக படிக்கிற பச்சள போட்டு அடிப்பியா என்ன செய்ய சொல்ற அதுக்காக பொண்ணு கேட்ட குடுத்துற முடியுமா ஏய் ஏய் வாடா இவெல்லாம் ஒரு மனுஷன் வாடா குடிகார பையன் பேசு வாடா ஏய் வண்டி ஏறு ஆ பாரு பாரு படிப்ப தவிர மத்ததெல்லாம் பாரு கிளம்புறியா கார்த்திக் ஏய் கோபி எப்படா வந்த நான் வந்தது கூட உனக்கு தெரியல ஏண்டி படிக்க மாட்ட உள்ள போய்ட்டு வரங்களே சீரியல மாத்திட்ட பகல் பூரா நீதானே பாக்குற அப்புறம் என்ன சிப்பா மா ஆ உனக்கு எது நடந்தாலும் கவலை இல்ல சீரியல் தான் முக்கியம் குடிச்சிட்டு வந்திருக்கியா உன் பொண்ணு பண்ண காரியத்துக்கு குடிக்காம என்ன பண்ணுவாங்க கேளு என்னடி நான் என்ன பண்ண நீ என்ன பண்ணியா நீ போய் எடுத்துட்டு வா சொல்ற யார் அந்த பையா எங்கிட்ட வந்து ஒன்னு பொண்ணு கேட்டானே யாரவ கேக்கறல சொல்லு ஏன்டா அவளை போட்டு மிரட்டிட்டு இருக்க அம்மா உனக்கு ஒண்ணும் தெரியாது சும்மா இருமா உங்ககிட்ட தான் கேக்குறேன் யாரவ தெரியாது தெரியாதா கேட்டுகிட்டே இருக்க யாருன்னு தெரியாதுங்கற டேய் என்னடா இது புது பழக்கம் பொம்பளை பிள்ளைய சத்தம் போட்டுக்கிட்டு இன்னொரு தடவை சத்தம் போட்ட அவ்வளவுதான் பா அவ என்ன பண்ணான் தெரியுமாப்பா அவ என்ன பண்ண என்னடா ஒரு பொறுக்கு பையன் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு எங்கிட்ட பொண்ணு கேக்குறான்ப்பா அதுக்கு என் பொண்ணு என்ன பண்ணுவா நீ போம்மா நான் பேசிக்கிறேன் யார அந்த பையன் அவ யார என்னப்பா ஆனா அவனை ஏதாவது பண்ணி ஆகணும் நாளைக்கே அவன் கதையை முடிச்சிருவேன் எனக்கு என்னமோ இவதான் கேட்க சொல்லிருப்பாளான்னு தோணுதுப்பா ஹலோ ஏய் சன்னன் கிட்ட போய் பொண்ணு கேக்க சொன்னது தப்பு போச்சு அவ வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றான் இதெல்லாம் என்னால தானே நீ சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கலாம் பெத்தவங்க சம்பந்தம் ரொம்ப முக்கியம்னு நீ தானே சொன்னே நீ சொல்றது புரியுது சிவா ஆனா அண்ணன் தான் ஒத்துக்க மாட்டறானே இப்போ என்ன பண்ணலாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல குழப்பிக்காத நீ நாளைக்கு காலேஜுக்கு வா நேர்ல பேசிக்கலாம் ஓகேவா ஏய் யா அப்பா கிட்ட கேக்குறியா ஏய் என்ன விளையாடுறியா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் எதுவா இருந்தாலும் நம்ம நேர்ல பேசிக்கலாம் வா நாளைக்கு போய் பேசி பாரு என் மேல உசுரையே வச்சிருக்காரு கண்டிப்பா என் அப்பா ஒத்துக்குவாரு தைரியமா போய் கேளு அவர் ஓகே சொல்வாரு உனக்காக நான் போய் கேக்குறேன் சரி நான் போன் வச்சிடுறேன் அப்புறமா கூப்பிடுறேன் சரி நானும் உங்க பொண்ணு சரவும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்பா சொல்லியோ மறுபடியும் அப்பாட்ட போய் பொண்ணு கேட்க சொல்லிருக்கேன் உனக்கு எவ்வளவு தெரியும் உனக்கு என்னடாச்சு தெரியுமா என்னங்க இவன் என்னன்னு கேளுங்க எவனோ ஒருத்த எங்கிட்டே சரவ பொண்ணு கேக்குறா அதுக்கு என்ன அர்த்தம் இவ சம்மதம் இல்லாம இவ கேட்க சொல்லாமல வந்து கேப்பான
கோபி சொல்லும்போது கூட நான் நம்பல. இவன் நம்மள என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? எவனே அவன் சொல்றே. இவன் இனிமே காலேஜுக்கு போக வேண்டாம், படிச்சுட்டு போதும், வீட்டுல கிடக்கட்டும். பேசாம எவன் தெரியாது, இவளை கட்டிச்சிரும். டேய் கோபி, என் தங்கச்சி வர சொல்லு, தங்கச்சி மேவனுக்கும் இவனுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம். சரிப்பா. ஏன்டி இப்படி பண்ற? ஒரு எஸ்எம்எஸ் கூட பண்ணடா மாப்ள. ஏய், நாங்களும் வீட்டு பக்கம் போய் தான் பார்த்தோம், கூட்டி இருக்கே. என்ன பண்றதுன்னே தெரியலடா. டேய், அவகிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்குடா. அப்ப என்ன மேட்டர்னு பாறா. நாளை காலையில வந்து கூட்டிட்டு போக சொல்லிருக்கடா. ஏய், எவ்வளவு நேரம் ஆவுது? யோ, இறியா சரோ சொல்லி தானே வந்திருக்கோம். நீ என்ன அவசரப்பட்டு இருக்க? அந்த பொண்ணு வருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லடா. பாக்கி, அந்த பொண்ணு சிவா மேல உசுரே வச்சிருக்கு, வரும். பாக்கி, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டியா? ஏய் சிவா, பொண்ணு தூக்கம் வந்துட்டு இவ்வளவு நேரம் வெயிட் பண்றது எனக்கு சரின்னு படலடா. கண்டிப்பா வந்துடும், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். சரோ வந்துட்டேன். டேய், நீங்களா உள்ள இருங்க. சீக்கிரம் சீக்கிரம் வா வா வா. சரி போ, சரி போ, சீக்கிரம் சீக்கிரம் போ. இவ்வளோ சரோ, இவ்வளோ இவ்வளோ போ. சொந்த தெருவுல மானம் போகுதுடா. கேக்க மாட்டா. பொம்பளை புள்ள விஷயம், ஆள் கடத்தல் கேஸ், எதுவும் பண்ண முடியாது. ஆயுஷ்க்கு உள்ள தள்ளிடுவாங்க. நீ வந்து எனக்கு தெரிஞ்ச வக்கீல் இருக்காரு, ஏதா இருந்தாலும் ஒரு பாத்துக்கிடுவாரு. வண்டி அறியா. சரி, அந்த பொண்ணு இந்த பையனை விரும்புறதுக்கு
என்ன சார் எவிடன்ஸ்? மேடம், இந்த கம்ப்ளைண்ட்ல இருக்க சரோன்ற பொண்ணும் சிவான்ற இந்த பையனும் 10 வருஷமா விரும்புறாங்க. அந்த பொண்ணு லவ் பண்றது அவங்க வீட்டுல தெரிஞ்சதுனால அவங்க வீட்டுல திடீர் கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும். அந்த பொண்ணுக்கும் விருப்பம் இருக்குன்னு நான் எப்படி நம்புறது? ஒரு நிமிஷம் மேடம். அன்னைக்கு அந்த பொண்ணு எனக்கு கால் பண்ணிருந்தா, அத ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் கேளுங்க. மேடம் இதை கேட்டு பாருங்க. கொடுங்க. நினைக்கிறேன். ஹலோ. ஹலோ, சண்முகமா? ஆமாங்க. சரோ அப்பாவா நீங்க? ஆமா. நீங்க யாரு? நான் தல்லாகுளம் விமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். உங்க பொண்ண ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களாமே. கட்டாய கல்யாணம் பண்ண போறீங்களா? போலீஸ்னா நீ எது வேணா கேப்பீங்களா? உங்க பொண்ணு மேல கம்ப்ளைன்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? யாருங்க கம்ப்ளைன்ட் கொடுத்தா? சிவானு ஒரு பையன். உங்க பொண்ண கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க. ரோட்ல போற வரவங்க எல்லாம் கம்ப்ளைன்ட் கொடுத்தா பொண்ணு கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வர சொல்லுவீங்களா? நான் உடனே ஆக்ஷன் எடுக்கணும். நீங்க உங்க பொண்ண கூட்டிட்டு வரீங்களா? இல்ல, நான் அங்க வந்து இழுத்துக்கிட்டு வரவா? கல்யாண வேலையா? நான் வெளியூர்ல இருக்கேன், நாளைக்கு காலையில நானே நேர்ல கூட்டி வரேன். ஓகே. அந்த பொண்ண கூட்டிட்டு நாளைக்கு காலையில வந்துருவாங்க. நீங்களும் காலையில வந்துருங்க. சரி மேடம். நான் உங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன். இப்ப நீங்க கிளம்பலாம். சரிங்க மேடம், நாங்க நாளைக்கு காலையில வரோம். போலாம்பா. ஜாம் எல்லாம் கிடைச்சிரும், ஒண்ணு கவலைப்படாதீங்க. உங்களை நம்பிதான் மேடம் இருக்கேன். நான் பாத்துக்கிறேன், நான் சொல்றேன்ல, கவலைப்படாம போயிட்டு வாங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க தம்பி, சார் பாத்து வரல. யாருண்ணே இவங்க? யாரு கேக்குற? கோபிநாத் சொல்றாங்க. ஸ்டேஷன்ல தான் இருக்கேன், அவளை பாத்துட்டேன். நீ வா. வெளியே சொல்லுமா வரீங்கள? இவனை தெரியாது, இவன் சரோட ஏரியா கவுன்சிலர். என்ன பண்ண முடியும்? சட்டப்படி நான் நடவடிக்கை எடுத்துக்கிறேன். மேடம், எங்க ஏரியா பொண்ணு மேல யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க கேள்விப்பட்டுதான் வந்திருக்கேன். ஆமா, சிவாங்கிற பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? அந்த பையனும் பொண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. மேடம் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. மேடம், அந்த பொண்ணும் பையனும் லவ் பண்ணதுமோ உண்மைதான், ஆனா இப்ப இல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப பொண்ணோட விருப்பப்படி தான் கல்யாண ஏற்பாடே பண்ணிட்டு இருக்கோம். அந்த பையனுக்கு பொண்ணு கிடைக்கலன்ற விரக்தியில தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். நீங்க இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்க கூடாது. அந்த பொண்ணுக்கும் விருப்பம் இருக்கு. அந்த பொண்ணு அந்த பையன் கூட போக கூடாது. அதையும் மீறி நீங்க ஏதாவது பேசி அனுப்பி வைக்கலாம்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நாங்க யாருன்றதை காட்ட வேண்டியிருக்கோம். ஒன் பார்ட்டி போர் போற லெவலுக்கு பிரச்சனையை பெருசாக்கிடுவோம். அதுக்கு மேல நீங்க எங்க மேல வருத்தப்படக்கூடாது. வரக்கூடாத இடத்துக்கெல்லாம் வர வச்சுட்டு வா. Hey!
கம்ப்ளைண்ட் கொடுத்தது அந்த பையன். கம்ப்ளைண்ட் பொண்ணு மேல இருக்கு. அந்த பொண்ணு என்ன சொல்லுதோ அதுதான் முடிவு. யாராவது இங்க சத்தம் போட்டீங்க பொடிச்சு உள்ள வச்சிருவேன். தம்பி நீ உள்ளவா மா, நீ உள்ளவாமா. ஏன்பா சரோங்கிற பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியே, அதுல அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருக்கான்னு தெரியுமா? நான் உனக்கு விருப்பம் இல்லாமலாம் கொடுக்கல மேடம். நானும் அந்த பொண்ணு லவ் பண்றோம், 10 வருஷம் பழக்கம் இருக்கு. திடீர்னு ஒரு நாள் போன் பண்ணி என்னைய காப்பாத்து இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொன்னா, அதனாலதான் மேடம் நான் கம்ப்ளைண்டே கொடுத்தேன். நான் ஒன்றும் தேவையில்லாமலாம் கொடுக்கல மேடம், அந்த பொண்ணு விருப்பத்தோட தான் கொடுத்தேன். சரி, அந்த பொண்ணு விருப்பத்தோட நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, இப்ப அந்த பொண்ணு மாட்டேன்டா? அந்த பொண்ணு அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒருவேளை அந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டானா, அதுக்கு நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். ஓகே. என்ன மணி வந்ததுல இருந்தே சிவாவோட போறேன் சிவாவோட போறேன்னு சொன்னதையே சொல்ற? அவனை முதலியே கூட்டிட்டு இங்க வந்திருக்க வேண்டியதானே? எப்ப வந்தா என்ன மேடம், நாங்க ரெண்டு பேரும் இப்ப ஸ்டேஷன்ல தானே இருக்கோம், எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைங்க. அந்த பொண்ணு அந்த பையன் கூட போக கூடாது. அதையும் மீறி நீங்க ஏதாவது பேசி அனுப்பி வைக்கலாம்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நாங்க யாருன்றதை காட்ட வேண்டியிருக்கோம். நல்ல யோசிமா. இப்போ நீ அந்த பையன் கூட தான் போவியா? வீட்டுல ஏற்பாடு பண்ணிருக்கிற கல்யாணத்தை தான் நிறுத்துவியா? இல்ல இந்த கலவரத்தை தான் உன்னால தடுக்க முடியுமா? இதையெல்லாம் தாண்டி நீ அந்த பையனோட போனா அந்த பையனை தான் உசுரோட விட்டுருவாங்களா? யோசிச்சு பாரு. சிவா உயிரோட இருக்கிறதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன் மேடம். இந்த பொண்ணு உன் கூட வரல, வீட்டுக்கு போறேன்னு சொல்ற. நீ இப்ப என்னப்பா சொல்ற? இங்க பார் சரோ, நீ சொல்லாம நானா எதுவும் செய்யல. நீ எடுத்திருக்க இந்த முடிவு என்னால நம்பவே முடியல. இந்த இடத்துல நீ பேசினாதான், இப்போ நீ பேசலனா இது நீ சொல்லாம நானா எல்லாம் பண்ண மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு பேசு சரோ. அங்கட பேச்சு அந்த பொண்ணுதான் வீட்டுக்கு போற சொல்லிச்சுல. நீ நிப்பாட்டு, இங்க ரெண்டு பேருக்கு அதுல பத்தி உனக்கு என்ன தெரியும்? நிறுத்துங்க. இப்போ உன்னோட முடிவுதான் என்ன? சரிங்க மேடம், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இனிமே எனக்கு வேணாம். எனக்கு இவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க சொல்லுங்க. அவளை நீ எழுதி கொடுத்துட்டு போ. எங்க பொண்ணு எழுதி கொடுக்க? எங்க பொண்ணுக்கு எழுதி கொடுக்க தெரியாதா? நீ எழுதி கொடுத்துட்டு போடா. சரி சரி, நீ எழுதி கொடுத்துட்டு போப்பா.
சரோ இல்லங்கிறத நம்பவே முடியல. அதனாலதான் என்னால எந்த ஒரு பொண்ணையும் நிமித்து கூட பார்க்க முடியல. போதும், என் லைஃப்ல நான் ஒரு பொண்ணை இழந்தது போதும். உன்னை என் சரோவா தான் பாக்குறேன். நான் முடிவு பண்ணிட்டேன், வாழ்ந்தா உன் கூட தான். நீதான் ஒரு பொண்ணு வர செத்து போயிருக்கு. ஏய், என்ன என்ன லவ் குள்ள எழுத்து விட்டு சாகடிக்க பாக்குறியா? இப்ப என்னதான் நீ சொல்ற? என்ன லவ் பண்றே இல்லையா? ஏய் இந்தாமா, நீ இப்ப என்னதான் சொல்ல வர்ற? இப்ப ஒண்ணும் சொல்ல வரல, நான் கிளம்புறேன். ஏய் நில்ரி, இது வரைக்கும் நான் உன பத்தி எதுவும் நினைக்கல, ஆனா இப்ப என் கதையை உன்கிட்ட முழுசா சொல்லிட்டேன். எனக்கு உன ரொம்ப பிடிச்சிருக்க, விடமாட்டேன். அதே மீறி நீ எங்க போறதுனாலும் போடி, என் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிற நானும் பாக்குறேன். சி போட. Thank you.
கூப்பிடலையே, பாத்துப்பா பாத்துப்பா எந்திரிப்பா. போய் வண்டியில எல்லாம் விழல, வண்டி தான் என் மேல மோதிச்சு. ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட். ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட். ஏண்டி ஹாய், என்ன வெரைட்டி வெரைட்டி லவ் பண்ணிட்டு என் கதையெல்லாம் கேட்டுட்டு இப்போ ஐயோ சாமி நாளை விட்டுருங்கன்னு சொன்னா உன்னை விட்டுருவனா? தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணும்ல. இங்க பாருங்க, ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, நானா நெருங்கி நெருங்கி வந்தேன், நீங்க விலகி விலகி போனீங்க, நான் விலகி போனேன், நீங்க நெருங்கி வந்துட்டீங்க. உங்களை தாலி கட்ட வச்சதே நான் தான். அம்மா, இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை? நீங்க தான் பிரச்சனை. ஏப்பா, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பையன் ஒரு பொண்ணு தூக்கி கல்யாணத்துல பிரச்சனை ஆச்சு, இப்ப வேற ஒரு பொண்ணு தூக்கிட்டு வந்து கல்யாணம் முடிக்கிறாங்க. இதை கேக்குறதுக்கு ஆள் இல்லையாப்பா. பெத்தவங்களே கண்டுக்கல, நமக்கு என்னங்க வந்துச்சு? எங்க எல்லா பேரண்ட்ஸும் ஒரே மாதிரியா இருப்பாங்க? பெத்தவங்க பிள்ளைகளை வாழ வைக்க தாங்க நினைப்பாங்க, அவங்கள பிரிச்சு வச்சு நாம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. மீதி 80 ரூபா. களவும் கற்றுமரம் சொல்லிருக்காங்க, ஒரு காலத்துல வெட்டியா சுத்திட்டு இருந்தா வாழ்க்கை பூரா அப்படியே சுத்திட்டு இருப்பீங்களா? படிச்சீங்களா? படிச்ச படிப்புக்கேத்த வேலை தேடி அலையறத விட்டு 10 பேருக்காவது வேலை கொடுக்குன்னு யோசிச்சாங்கன்னு வையே, நம்ம நாட்டுல இருக்க வேலை இல்லாத திண்டாட்டத்தை போய்க்கலாம். தெரியுமா, இங்க பாரு, இன்னைக்கு வேணா அது சின்ன கடையா இருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள்ல இதே இடத்துல பெரிய ரெஸ்டாரண்ட கட்டுவோம், பாக்குறியா? அதுக்கப்புறம் மதுரையில எங்க பார்த்தாலும் எங்க ரெஸ்டாரண்டா தான் இருக்கும். என்னன்னா பாக்குற, எங்கெல்லாம் ஒருத்தன் கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிட்டான், நாங்களும் தண்ணி அடிக்கிறது வம்பு சண்டைக்கு போறதுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டோம், இளைய தலைமுறைக்கு ஒரு முன்னுதாரமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன பாக்கியே, படிச்சவங்க எல்லாம் அறிவாளிங்கன்னு நிரூபிச்சிட்டீங்கல்ல? ஓ சொல்றேன், படிச்சவங்க மட்டும் அறிவாளியா? சிந்திக்க தெரிஞ்ச அத்தனை பேரும் அறிவாளி தான்யா. ஸ்கூல் படிப்பே முடிக்காத பில்கேட்ஸ் தான் உலகத்தையே ஆட்டி படிச்சிட்டு இருக்காரு, தெரியுமா? இதெல்லாம் போய் நான் ஓங்கிட்டா சொல்றேன் பாரு, என்னைய சொல்லணும். யோ பாக்கே, ரொம்ப பேசுறிய, உன்னைய ஏதாவது உளுந்து 140 ரூபாய்க்கு கிலோ. டேய் அவன் முன்னாடி வேஸ்டாகாரா.